வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம காது இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன வகையான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை டைரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலுவலக வேலைகளை வீட்டிலிருந்தே செய்வது, ஜூம் மீட், கூகுள் மீட், கலந்துரையாடல்கள் நடத்துவது என கடந்த பல மாதங்களாக ஹெட்ஃபோன் இயர்ஃபோனின் இயர்பட்டன் காதுகளை ஒட்டியே இருக்கின்றன. அதனால் என்ன, இயர்பட்டன் ஹெட்செட்டை பல மணி நேரம் மாட்டிக்கொள்பவர்களில் 22% குழந்தைகள், 17% வளர் இளம் பருவத்தினர் காதுகள் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் கூறுகிறது. அழியும் செல்கள், வெளிக்காரணியால் சேரும் தூசு, மாசு போன்றவை நம் முயற்சி எதுவும் இல்லாமல் தானாகவே பிசின் போன்ற பொருளாக மாறி குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருமுறை வெளியில் வந்து விடும். தினமும் பல மணி நேரம் காதில் மாட்டியிருக்கும் இயர்ஃபோன் இவைகள் வெளியில் வர தடையாக உள்ளது. இயர்ஃபோனில் ஒட்டியுள்ள தூசுகளும் காதின் உள்ளே சென்று தொற்றை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. தவிர கேட்கும் திறன் இழப்பு, காயம், காதினுள் இறைச்சல் உட்பட பல பிரச்சனைகள் வரலாம். வைரஸ், பாக்டீரியா தொற்று என்றால் அறிகுறிகள் தெரியும், ஆனால் பூஞ்சை தொற்று என்றால் வலி இருக்காது, அரிப்பு தான் வரும். கேட்கும் திறனை இழந்தால் பழைய நிலைக்கு வருவது சிரமமே. இயர்ஃபோனை காதில் மாட்டி கேட்கும்போது அதிகபட்ச ஒலி அளவாக 105 முதல் 110 டெசிபல் வரை கேட்கிறோம். 85 டெசிபல் ஒலி அளவிற்கு மேல் சத்தத்தை 2 மணி நேரம் தொடர்ந்து கேட்டாலே காதுகளில் உள்ள நுண்ணிய திசுக்களில் சிதைவை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி இருக்க வழக்கமாக கேட்கும் அதிகபட்ச அளவு 5 நிமிடங்களிலேயே காதுகளில் வலியையும் பாதிப்பையும் ஏற்படுத்திவிடும். ஒரே சீராக 60 முதல் 85 டெசிபல் ஒலியில் கேட்பதுதான் காதுகளுக்கு பாதுகாப்பானவை. தொடர்ந்து இயர்ஃபோனை உபயோகிக்காமல் அவ்வப்போது காதுகளுக்கு ஓய்வு தரலாம். காதின் உள் வைக்கும் எதையும் மிகவும் சுத்தமாக பராமரிக்க வேண்டியது அவசியமே. என்னங்களே, காது மூக்கு தொண்டை நிபுணர் ஹெட்ஃபோன் குறித்து கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்ன நேர்களே, கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.